ஒன்று அன்பு குழந்தைகளே வணக்கம். சரியா, இன்னைக்கு நாங்க ஊர்ல இலக்கண பகுதி பார்க்க போறோம். இலக்கண பகுதியில தொடர் இலக்கணம் பற்றி பார்க்க போறோம். சரிங்களா, தொடர் இலக்கணம் பார்க்கறதுக்கு முன்னாடி இலக்கணம்னா என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதாவது நீங்க சின்ன கிளாஸ்ல இருந்து தெரிஞ்சுக்கிறீங்க, மொழியை விளையிட்டு பேசவும் எழுதவும் கற்றுக்கொள்வது தான் இலக்கணம். சரிங்களா, அந்த இலக்கணமானது ஐந்து வகைப்படும். என்னென்ன இலக்கணம்? சொல் இலக்கணம், பொருள் இலக்கணம், யாப் இலக்கணம், அணி இலக்கணம். எழுத்துக்களை இலக்கணமானது எத்தனை வகைப்படும்? ஐந்து வகைப்படும். சரிங்களா, இது உங்களுக்கு உருவாக்கலாம். இலக்கணம் என்றால் என்ன, இலக்கணம் எத்தனை வகைப்படும் அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் ஆன்சர் எழுதிடுங்க. சரிங்களா, அடுத்ததா இப்போ நம்ம பார்க்க போகிறது தொடர் இலக்கணம். நம்ம இப்போ சொன்ன வகைக்கும் இந்த தொடர் இலக்கணத்துக்கும் சம்மந்தம் இல்லையே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அப்படி இல்லை. அதாவது தொடர் அப்படிங்கிறது நம்ம சாதாரணமாக ஒரே நடையில் படிக்கும்போது நம்ம படித்தேன், எழுதுனேன், விளையாடினேன், சாப்பிட்டேன் அப்படின்னு அந்த சென்டென்ஸை சொல் தொடர் படிக்கிறீங்க இல்லையா? அதை நீங்கள் படித்தேன், எழுதினேன், விளையாடினேன் படிக்கிறீங்களே தவிர அதுக்குன்னு தனி பெயர் இருக்கிறது. இது என்ன பெயர் சொல்லா, இது வழி சொல்லா, இது பயனடையா, இது செயல்படும் பொருளா அப்படின்னு இலக்கணத்தில் தனியான விதிமுறைகள்லாம் இருக்குது. அப்போ அது எந்த தொடர் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு தான் இப்போது தொடர் இலக்கணம். சரிங்களா, அந்த தொடரானது எதை குறிக்கிறது, அதுக்குன்னு ஒரு பெயர் இருக்கும், அது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது தான் இந்த தொடர் இலக்கணம் பகுதியில் நம்ம பார்க்கணும். சரிங்களா, அதாவது எட்வர்ட் வந்தான். சரிங்களா, இல்லை எட்வர்ட் அப்படிங்கிறது எது, பெயர் சொல். எதை குறிக்கும்? பெயர் சொல். ஒரு பெயரை குறிக்கும் சொல் பெயர் சொல். சரிங்களா, அப்போ எட்வர்ட் வந்தான். வெறும் வந்தான் மட்டும் இருந்தால் யார் வந்தா, வந்தான்னு சொல்கிறேன், யார் வந்தான் அப்படின்னு சொல்லக்கூடிய, அப்போ யார் வந்தா, எட்வர்ட் வந்தான். அப்போ இந்த தொடர் எழுவதற்கு காரணமாக இருப்பதனால் இந்த பெயர் சொல்லுக்கு என்ன பெயர், எழுவாய். சரிங்களா, இந்த தொடரை எழுவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய இந்த பெயர் சொல்லுக்கு என்ன பெயர், எழுவாய். அப்போ இது என்ன தொடர், எழுவாய். சரிங்களா, எட்வர்ட் வந்தான் என்ற இந்த தொடரில் எட்வர்ட் என்பது எழுவாய். அப்போ இது எதை குறிக்கிறது, எழுவாய் தொடரை குறிக்கிறது. சரிங்களா, நீ சாதாரணமாக ஒரே நிலையில் படிக்கும்போது எட்வர்டு வந்தான் அப்படின்னு படிச்சுட்டு போயிடும். இதுக்கு தனியாக ஒரு பெயர் இருக்கிறது அப்படின்னு சொன்னே அதுதான் அந்த தொடர் சொல்லான பெயர் இருக்கான். எட்வர்டுங்கிறது பெயர் சொல். இந்த தொடர் எழுவதற்கு காரணமாக இருக்கிறதுனால இதுக்கு பெயர் எழுவாய். அப்போ இது எழுவாய் தொடர். அடுத்ததா கனகாம்பரம் பூத்தது. சரிங்களா, இதில் பூத்தது அப்படிங்கிறது வினை சொல். வினை அப்படிங்கிறது எதை குறிக்கும்னா நம்ம சாப்பிட்றது, தூங்குறது, விளையாடுறது எல்லாமே வினையை குறிக்கும். நம்ம மற்ற கிளாஸில் பார்த்துருக்கோம் இல்லையா, அது போல் பூத்தது, பூத்தல் அப்படிங்கிறது ஒரு வினையை குறிக்கும். சரிங்களா, அப்போ வினையை பயனிலையாக முடித்துள்ளது. பயனிலைன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கொண்டிருக்கும். அதாவது ஒரு தொடரில் இறுதியாக முடியக்கூடிய தொடரை என்ன சொல்லுவாங்க, பயனிலை. பயனானது அது கிளைத்து நிற்கும். அப்படிப்பட்ட இறுதியான தொடரை தான் என்ன சொல்லுவாங்க, பயனிலை என்று சொல்வார்கள். பூத்தது அப்படிங்கிற வினையுமே பயனிலையாக முடிந்துள்ளதால் இதற்கு பெயர் பயனிலை தொடர். சரிங்களா, பெயரை கொண்டு ஆரம்பிப்பதால் எழுபதால் இதற்கு எழுவாய் தொடர் என்று செயல். இறுதியாக பூத்தது என்ற வினையை கொண்டு இது முடிவதால் இதற்கு பெயர் பயனிலை தொடர். சரிங்களா, அடுத்ததா மெயினாக கனகாம்பரத்தை சூடினார். இப்போ ஏற்கனவே என்ன பார்த்துக்கிறோம், எழுவாய் பார்த்துக்கிறோம், பயனிலை பார்த்துக்கிறோம். எழுவாய்னு தொடர் எழுவதற்கு காரணமாக இருப்பது எழுவாய். பயனிலை என்பது ஒரு தொடரில் இறுதியாக பயனிலைத்து இருக்கக்கூடியதை பயனிலை என்று சொல்வோம். இப்போ எழுவாய் பார்த்தாச்சு, பயனிலை பார்த்தாச்சு. இப்போ இந்த தொடரில் எது எழுவாய், எது பயனிலை? மீனா என்பது எழுவாய். மீனா எழுவாய். பயனிலை எது, சூடினா. சூடினான்னு என்ன பண்ணியிருக்கா, தலையில பூ வச்சுக்கிட்டான். அப்போ இது பயனிலை. அப்போ இந்த கனகாம்பரத்தை அப்படிங்கிறது எதை குறிக்கும், இந்த சொற்றொடர் எதை குறிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீனா எதை சூடினால், கனகாம்பரத்தை சூடினால். அப்போ அந்த செயலை செய்வதற்கு அடிப்படையாக, அடிப்படை காரணமாக இருக்கக்கூடிய சொற்றொடர் தான் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா, செயற்படும் பொருள். அவள் என்ன வேலை செய்யறா, என்ன செஞ்சா, என்ன பண்ணா, கனகாம்பரத்தை சூடினால். அப்போ அந்த செயலை செய்வதற்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய சொற்றொடருக்கு பெயர் தான் என்னது, செயல்படு பொருள். சரிங்களா, அதுக்கு பெயர் என்ன, செயல்படு பொருள். உழவன் வயலை உழுவான் அப்படின்னா உழவன் என்ன செய்தான், வயலை. உழவன்கிறது பெயர், எழுவாய். உழுதான் அப்படிங்கிறது பயன், பயன்களை கடைசியாக வருது. அப்போ எதை உழுதான், வயலை உழுதான். அப்போ அந்த இடத்துல செயல்படு பொருள் என்ன, வயல்.
அது போல மீனா கனகாம்பரத்தை சூடினாள். இதில் மீனாள் அப்படிங்கிற சொல் வந்து எழுவாய். பயனிலை சூடினால் செயல்படும் பொருள் எதை சூடினால் கனகாம்பரத்தை சூடினாள். சரிங்களா? இப்போ எழுவாய் பயனிலைன்னு என்ன, செயல்படும் பொருள் என்னன்னு பார்த்தோச்சு. அடுத்ததா படித்தாய் அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் இருக்கு. படித்தாய் அப்படின்னு என்னன்னு சொல்ற ஆரம்பமே இல்லாமல் இருக்குது. படித்தாய்ன்னா யார் படித்தாரு? இப்ப நீ படித்தாய். அப்ப இந்த இடத்துல நீ அப்படிங்கிற எழுவாயானது தோன்றாமல் மறைந்து இருக்கிறது. அதனால இதுக்கு பெயர் என்னது, தோன்றாய் எழுவாய். இந்த மாதிரி சென்டென்ஸ்ல நிறைய வகைகள்லாம் இருக்கு. நாங்க சாதாரண அது படிச்சதுமே தவிர அதுக்கு என்னென்ன பெயர் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுதான் இலக்கணம் அப்படிங்கிறது. சரிங்களா? அப்ப என்ன படித்தாய், நீ படித்தாய். அப்ப இந்த நீங்கிற எழுவாயானது மறைந்து வந்தது, தோன்றாமல் இருப்பதனால் இதற்கு பெயர் தோன்றாய் எழுவாய். அடுத்ததாக நான் வந்தேன். நான் வந்தேன் அப்படிங்கிறது வினை முற்று, நான் வந்துட்டேன், நான் வந்து கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிறது முடியாமல் இருக்கிறது. நான் வந்தேன் அப்படின்னா நான் வந்துட்டேன். இந்த வினை முற்றானது பயனிலையை கொண்டு முடிந்ததால் இதற்கு வினை பயனிலை, இதற்கு பெயர் வினை பயனிலை. சரிங்களா? அந்த வினை முற்றானது பயனிலையை கொண்டு முடிந்ததால் இதற்கு பெயர் வினை பயனிலை தொடர். அடுத்ததா சொன்னவள் கலா. சரிங்களா? இந்த பயனிலையாக எது முடிகிறது, பெயர் சொல் முடிகிறது. அப்போ இது பெயர் பயனிலை தொடர். இதுல இவ்வளோ நிறைய வித்தியாசங்கள்லாம் இருக்கு. சரிங்களா? எதை கொண்டு முடிகிறது, பெயரை கொண்டு முடிஞ்சதுனால இது பெயர் பயனிலை தொடர். வித்தியாசம் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? படித்தா எப்படிங்கிறது தோன்றா எழுவாய். இதில் என்ன போன்றவர்களே எழுவாய் என்பது போன்றவர்களை மறைந்திருக்கிறது. அடுத்து நான் வந்தேன் அப்படிங்கிறது ஒரு பயனிலையை கொண்டு முடிவதால் அதற்கு வினை பயனிலை. அடுத்ததாக சொன்னவள் கலா, பெயரை கொண்டு அதற்கு முடிவதால் அதற்கு என்ன பெயர், பெயர் பயனிலை தொடர் என்று பெயர். அடுத்ததாக விளையாடுபவன் யார், யார் நம்ம என்ன அர்த்தம் கேள்வி கேட்கணும், விளையாடுறது யாரு அப்படின்னு கேட்கணும் இல்லையா. அப்போ அந்த வினா சொல்லை கொண்டு முடிந்ததால் இதற்கு பெயர் வினா பயனிலை தொடர். சரிங்களா? அதுக்கு என்ன பெயர், வினா பயனிலை தொடர். பெயரை கொண்டு முடிந்ததால் பெயர் பயனிலை தொடர். அவங்க கொஸ்டின் கேட்கிற மாதிரி வினா கேட்கிற மாதிரி இருக்கிறதுனால அதுக்கு பெயர் வினா பயனிலை தொடர். சென்டென்ஸ் படிக்கும் போது அது என்ன தொடர் அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக புரிஞ்சிடும். சரிங்களா? அடுத்ததா இப்ப எழுவாய் பயனிலை செயல்படும் பொருள் இந்த தொடராக எப்படி அமைகிறது பார்த்துக்கிறோம். அடுத்ததா இந்த ஒரு இப்ப என்னன்னா ஒரு தொடர் அமைவதற்கு முக்கிய காரணம் எது, எழுவாய் இருக்கணும், செயல்படும் பொருள் இருக்கணும், பயனிலை இருக்கணும். மூணு இருந்தால் தான் ஒரு தொடரானது சிறப்பாக அமையும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இப்போ இதை படித்து பாருங்க, நான் பாடத்தை படித்தேன். இதில் நான் அப்படிங்கிறது என்னது, எழுவாய். படித்தேன் அப்படிங்கிறது பயனிலையை குறிக்கும். அடுத்ததாக செயல்படும் பொருள் எது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், எதை படித்தேன், பாடத்தை படித்தேன், செயல்படு பொருள். சரிங்களா? இது மூணும், இந்த மூன்றுமே எழுவாய் செயல்படும் பொருள் பயனிலை மூன்றுமே அப்படியே வரிசையாக இருக்கணுங்கிற அவசியமே கிடையாது. எப்படி வேணாலும் மாறி மாறி அமையலாம். அதுதான் நம்ம தமிழ் மொழிக்கு உண்டான ஒரு சிறப்பான செயலே அதுதான். சிறப்பான மொழி, செம்மொழி நம்ம தமிழ் மொழி சிறப்பாக அழைக்கப்படுவதற்கு காரணமே இதுதான். தொடர்களை எப்படி வேணாலும் மாற்றி மாற்றி நம்ம அமைத்துக்கலாம் என்பவர அமைச்சுக்கலாம். ஆனால் பொருளானது மாறாது. சரி, இது எப்படி எல்லாம் மாற்றி அமைக்கலாம் சொல்லுங்க பார்க்கலாம். எப்படி நீங்கள் சொல்லி பார்க்கலாம், பாடத்தை நான் படித்தேன். சரிங்களா? மாற்றியாச்சு, இப்போ சென்டென்ஸ் மாற்றிட்டோம். பாடத்தை நான் படித்தேன். இது எதில் என்னென்னலாம் மாறி இருந்தது, செயல்பட பொருள் ஃபஸ்ட்டில் வந்துச்சு, நான்கிற எழுவாய் நடுவில் வந்துள்ளது, இறுதியாக படித்தேங்கிற பயனிலை வந்துருக்கு. இப்போ மாறி இருந்தது. இதில் ஏதாவது மாற்றம் வந்திருந்தா, பொருள் மாறி இருந்தால் சென்டென்ஸ் தான் நம்ம மாற்றிருக்கோமே தவிர பொருளானது மாறவில்லை. அடுத்ததே எப்படி, அடுத்ததாக வேறு மாதிரி எப்படி மாற்றலாம், படித்தேன் நான் பாடத்தை, படித்தேன் நான் பாடத்தை. அடுத்ததாக வேறு மாதிரி எப்படி மாற்றலாம், நான் படித்தேன் பாடத்தை. அடுத்ததாக பாடத்தை
படிக்கிறேன் நான். இது போல எப்படி வேண்டுமானாலும் என்ன பண்ணலாம், நம்ம வார்த்தைகளை மாறி மாறி தொடரை எழுதி கொள்ளாமே எழுதி கொள்ளலாம். ஆனால் என்ன பொருள் என்னைக்குமே மாறாமல் இருப்பதுதான் தமிழ் மொழி உண்டான சிறப்பு. பார்த்தீங்களா, பாடத்தை நான் படித்தேன், படித்தேன் நான் பாடத்தை. அடுத்து நான் படித்தேன் பாடத்தை, பாடத்தை படித்தேன் நான் அப்படின்னு எப்படி வேணாலும் என்ன பண்ணலாம், சென்டென்ஸ் மாத்திக்கலாம். ஆனால் பொருளானது மாறா அப்படின்னு தான் நம் தமிழ் மொழியே உண்டான சிறப்பு. அதனால தான் நம்மளுடைய மொழியானது செம்மொழியாக, செம்மொழி என்று சிறப்பாக அழைக்கப்படுகிறது. வேறு எந்த மொழியிலும் இதுக்கு இது போல சிறப்பானது கிடையவே கிடையாது. சரிங்களா, அடுத்ததா பெயரடை அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். பெயரடை அப்படின் போது பெயர்னா எதை குறிக்கும், பெயர் சொல்ல குறிக்கும். அடை அப்படிங்கிறது அடைமொழி அப்படின்னா, அடைமொழினா என்ன அப்படின்னா, ஒரு நபரை புகழ்ந்து பாடுவதற்காக அவருடைய பெயருடன் ஒரு அழகான சிறப்பான சொற்களை சேர்த்து பாடுவதற்கு பெயர், சொல்வதற்கு பெயர் பெயரடை என்று அர்த்தம். சரிங்களா, இப்போ பாருங்க, அன்பரசன் நல்ல பையன், அன்பரசன் பையன் சொல்லலாம். இதான் நல்ல பையன் அப்படின்னா அவனை சிறப்பாக இன்னும் அழகாக அவங்களை எப்படி புகழ்ந்து எந்த வார்த்தைகளில் அவங்கள வாழ்த்தி பாடலாம், எப்படி பேசலாம், எப்படி எழுதலாம் அப்படிங்கிறதுக்காக அமைக்கப்பட்ட சொல். அந்த பெயர் சொல்லுக்கு அடையாளம் அந்த சொல் தான் என்னது, பெயரடை. சரிங்களா, அப்போ அன்பரசன் நல்ல பையன். இப்போ நல்ல அப்படிங்கிறது இந்த அன்பரசன்கிற பெயருக்கு வந்த அடையாளம். சரிங்களா, அப்போ அடுத்ததாக இது பதில் சொல்லுங்க, எல்லோருக்கும் வணக்கம். வணக்கம் இந்த இடத்துல அந்த டாக்ஸ் இருக்கிற இடத்துல என்ன போடலாம் சொல்லு பார்க்கலாம். இனிய, என்ன சொல்லலாம், இனிய. எல்லோருக்கும் வணக்கம் சொல்லலாம். இப்போ என்ன அதில் கொடுத்துருக்கோம், என்ன எழுதியிருக்கோம், இனிய வணக்கம். அப்போ அதை அந்த வார்த்தையை இன்னும் எவ்வளோ சிறப்பாக எப்படி அழகாக சொல்லலாம் அப்படிங்கிறதுக்காக எழுதப்பட்டது தான் அந்த இனிய. சரிங்களா, அடுத்ததா டேஷ் ஓவியமாக வரைந்துவா. இது எந்த வார்த்தைகளுக்கு போட்டோம் நாம் என்ன பண்ணலாம், ஃபில் பண்ணலாம். அழகான ஓவியமாக வரைந்துவா, சிறிய ஓவியமாக வரைந்துவா, பெரிய ஓவியமாக வரைந்துவா, எப்படி வேணாலும் நம்ம இந்த வார்த்தையை அழகுபடுத்திக்கலாம். சரிங்களா, இப்போது பெரிய ஓவியமாக வரைந்துவா, சிறிய ஓவியமாக வரைந்துவா, அழகான ஓவியமாக வரைந்துவா அப்படின்னு நம்ம இந்த இடத்துல அதை சிறப்பு மேலும் சிறப்புப்படுத்துவதற்காக அதை உயர்த்துவதற்காக சில வார்த்தைகளை எழுதுகிறோம். அதுக்கு பெயர் தான் பெயரடை. இப்போ பெயரடை சொற்களை எழுதுறது நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு எழுது, நல்ல இனிய அழகான சிறிய போன்ற சொற்கள்னா என்ன சொற்கள், பெயரடை சொற்கள். சரிங்களா, இப்போ பெயரடைனா என்ன, அதில் எந்தெந்த சொற்கள்லாம் பெயரடை சொற்கள் அப்படிங்கிறது நாம் தெரிஞ்சுக்கணும். அடுத்ததா வினையடை. வினை என்னென்ன ஏற்கனவே சொல்லியிருக்காங்க, வினை என்னென்ன, ஒரு செயல், ஒரு செயலானதை எப்படி செய்யலாம், அவன் எப்படி செஞ்சான், இன்னும் எவ்வளோ அழகாக அதை செஞ்சான்னு சொல்லலாம் அப்படின்னு அந்த வினைக்கு அடைமொழியாக இருப்பதற்கு பெயர் தான் வினையடை. சரிங்களா, பெயருக்கு அடையாக இருப்பது பெயர்வினை. வினைனா அவன் செய்யக்கூடிய செயலை எப்படி செஞ்சான், எவ்வளோ அழகாக செஞ்சான் அப்படிங்கிறது சிறப்பித்து கூறுவதற்கு பெயர் வினையடை. இங்கே பாருங்க, மணி மெல்ல வந்தான், மணி வந்தான் அப்படின்னு சொல்லலாம். அவன் எப்படி வந்தானா, மெல்ல வந்தான். அப்படிங்கிறது அவன் எப்படி வந்தான் அப்படிங்கிறது அழகாக சொல்வதற்கு ஏற்படுத்தப்பட்ட அடைமொழி. சரிங்களா, அடுத்து எடுத்துக்காட்டு பாருங்க, வாகனம் சென்றது. எப்படி சென்றது வாகனம், எப்படி சென்றது, மெதுவாக சென்றிருக்கலாம், வேகமாகவும் போயிருக்கலாம். அந்த இடத்துல நம்ம எப்படி வேணாலும் அந்த வார்த்தைகளை எழுதிக்கலாம், வாகனம் மெதுவாக சென்றது. எப்படி சென்றது, மெதுவாக சென்றது. அடுத்ததா காலம் டேஷ் ஓடுகிறது, எப்படி ஓடுகிறது, வேகமாக ஓடுகிறது, மெதுவாக ஓடுகிறது. அந்த வார்த்தையை சிறப்பிப்பதற்காக நம்ம என்ன பண்ணலாம், அந்த வினையை சிறப்பிக்க அழகான வார்த்தைகளை பயன்படுத்துவதற்கு பெயர் தான் வினையடை. சரிங்களா, காலம் வேகமாக ஓடுகிறது, இப்படி வளர்றதுக்கு பெயர் தான் வினையடை. இப்போ வினையடை சொற்கள்லாம் என்னென்ன, மெல்ல, மெதுவாக, வேகமாக, இது போன்ற வினையை சிறப்பிக்க ஏற்படுத்தப்பட்ட எழுதக்கூடிய சொற்கள் தான் வினையடை. தெரிஞ்சதுன்னா அப்போ பெயரடைன என்ன, வினையடைன என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்ததாக தன்வினை என்பது என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். தன்வினை என்பது இந்த சொற்றொடரையும் நமக்கு முன்னாள் பதில் இருக்கார். தன்வினை தனக்காக செய்யக்கூடிய வினையை, செயலை குறிப்பது தன்வினை. சரிங்களா, தனக்காக ஓர்வே நான் பார்த்தேன், நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றதே அது போல
பாடம் கற்றான். செல்வன் பாடம் கற்றான். அடுத்ததா கலா நடனம் ஆடினாள். கலா என்ன செஞ்சா? நடனம் ஆடினாள். செல்வன் பாடம் கற்றான், கலா நடனம் ஆடினாள். அடுத்ததாக அருவி அழகை கண்டான். அருவியின் அழகை கண்டான். இதில் எல்லாமே தனக்காக செய்யப்பட்ட செய்யமாதிரி முடிச்சிருப்பாரு. செல்வன் பாடம் கற்றான், தனக்காக படித்தான். கலா நடனம் ஆடினாள், அவள் நடனம் ஆடினாள், அவளுக்காக அவருடைய சந்தோஷத்துக்காக ஆடுறாள். அடுத்த அருவியின் அழகை கண்டான், அருவியோட அழகை கண்டு ரசிக்கிறான், ரசிக்கிறான் அப்படின்ற மாதிரி தன்னுடைய தன்னுடைய செயல்களாக தனக்காக செய்யக்கூடிய நிலையை தான் என்ன சொல்லுவாங்க? தன்னிலை. சரிங்களா? இந்த மாதிரி சென்டென்ஸ் படிக்கும் போது இது தன்னிலை தொடரா பிறனை தொடரா அப்படிங்கிறத நீங்கள் சென்டென்ஸை படித்து பார்த்து என்ன பண்ண புரிஞ்சுக்கணும். சரிங்களா? தனக்காக செய்யக்கூடிய நிலை தான் என்னது? தன்னிலை. அதுக்கெல்லாம் பல கற்றான் ஆடினால் கண்டான் அப்படின்னு தனக்காக செய்யக்கூடிய வெளியே ஒன்று தோதால் இதெல்லாம் தன்னிலை சொற்றொடர்கள். சரிங்களா? அடுத்ததா பிறவினை. பிறவினை என்பது இதுக்கும் இந்த சொற்றொடர்லேயே பாருங்கள் பதில் இருக்குது. பிற அப்படின்னா பிறரை வைத்து, நான் செய்யாமல் பிறரை வைத்து அந்த செயலை செய்வதற்கு பெயர் பிறவினை. சரிங்களா? இப்போ அந்த பிறவினையானது என்னென்ன விதிகளுடன் தொடங்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வி போன்ற விதிகளோடு இருக்கும். அப்புறம் செய், வை, பண்ணு அப்படிங்கிற துணைமுனைகளை கொண்டும் முடியும். இவ்வாறு அமைவது தான் என்னது? பிறவினை. எப்படியெல்லாம் வந்துருக்குது அப்படின்னு இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ தன்னிலே என்ன? கலா நடனம் ஆடினாள் அப்படின்னு எழுதணுமா? என்ன தொடர்? தன்மணி தொடர். கலா நடனம் ஆடினாள் அப்படிங்கிறது தன்மணி தொடர். என்ன பண்ணால் தனக்காக ஆடணும். இது பிறவினை எப்படி மாறும் அப்படின்னா கலா நடனம் ஆட்டுவித்தாள். ஆட்டுவித்தாள் அப்படின்னா அவள் ஆடாமல் மற்றவர்கள் என்ன பண்ணுறா? ஆட வச்சா அப்படின்னா. சரிங்களா? அப்போ அந்த நீ வந்துச்சா? கலா நடனம் ஆட்டுவித்தாள். அடுத்தது அழகை, அடுத்தது அருவியின் அழகை கண்டான் அப்படின்னு நல்ல தன்மையில படுத்து பாருங்க. அருவியின் அழகை கண்டான் இந்த பிறவினில் எப்படி மாறும்? அருவியின் அழகை காண்பித்தான். சரிங்களா? அவன் பார்க்கல, அவங்களுக்கு என்ன பண்றான்? காண்பித்தான். சரிங்களா? அந்த மாதிரி வருது காண்பித்தான். இந்த மாதிரி வருவது பிறவி. அடுத்து செய் அப்படின்னா அவனை திருந்து செய்தான். ஒருத்தர் தப்பு பண்ணியிருக்கிறான், அவன் என்ன பண்ணுறான்? திருத்தான். அவனை திருந்த செய்தான். மற்றவர்களை வைத்து அந்த நிலையை முடிப்பதற்கு பெயர், மற்றவர்களை திருத்துவது, அவர்கள் மூலியமாக அந்த செயலை முடிப்பதற்கு பெயர் பிறவினை. சரிங்களா? அடுத்ததா பை அப்படிங்கிறது தந்தை மகனை நன்றாக படிக்க வைத்தார். நன்றாக படிக்க வைத்தார். அப்போ அவர் அந்த செயலை தன்னுடைய மகன் மூலமாக என்ன பண்றார்? நிறைவேற்றார். அந்த மாதிரி ஒருவதற்கு பெயர் பிறவினை. அடுத்ததாக பள்ளியிலேயே புத்தகங்களை வருவித்தார். பள்ளிக்கு புத்தகங்களை வருவித்தார் அப்படின்னா புத்தகங்களை பள்ளிக்கு வர வைக்கிறார், அந்த செயலை செய்கிறார், அந்த செயலை பண்ணினார், செய்தார் அப்படின்னு வருவதற்கு பெயர் பண்ணு அப்படிங்கிற துணைமணியோட முடிவெடுத்துக்கலாம். இதற்கு பெயர் இவ்வாறு முடிவதற்கு பெயர் திறமணிகள். சரிங்களா? அதுக்காக செய்து தன்னினை பிறர் மூலமாக அந்த செயலை செய்ய வைப்பதற்கு பெயர் பிறவினை. சரிங்களா? அது எப்படி மாறும் அப்படின்னா கண்மினியில கலா நடனம் ஆடினால் அப்படிங்கிறோம். பிறவினையாக மாறும்போது கலா நடனம் ஆட்டுவித்தாள் அப்படின்னு நம்ம மற்றவங்களை எல்லாம் ஆட வச்சா. அடுத்தது அருவியின் அளவை கண்ணான் அப்படிங்கிறது கண்மினை. காண்பித்தான் அப்படின்னு நம்ம வர அருவி எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு மற்றவங்களுக்கு காட்டுறோம் இல்லையா? இப்போது பிறவினை. அடுத்து திருந்த செய்தான் அப்படிங்கிறது திருந்தினான் அப்படிங்கிறது கண்மினை. திருந்த செய்தான்னா மற்றவங்களுக்கு திருத்தது, அதனால அது பிறவினை. மகனை நன்றாக படிக்க வைத்தார், பிறரை கொண்டு அந்த செயலை செய்யறதுனால பெயர் பிறவினை. பள்ளிக்கு புத்தகங்களை வருவித்தார் அப்படின்னா புத்தகங்களை எல்லாம் அந்த செயலை புத்தகங்களை வருவித்தார் அப்படின்னா வரவழைச்சார், அந்த செயலை செஞ்சாரு பண்ணினாரு அப்படின்னு சொல்றது. இது போல இந்த விகுதிகளும் துணை விகுதிகளும்
கொண்டு கூடியவரின் பெயர் திறமை. சரிங்களா? அடுத்ததாக செய்கினை. செய்கினை என்பது அதாவது ஒருவர் செய்த செயலை அப்படியே இப்படி செஞ்சாங்களோ அந்த வாரை அப்படியே கூறுவதற்கு பெயர் செய்கினை. சரிங்களா? எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல், அதிகப்படுத்தியும் கூறாமல், குறைவாகவும் கூறாமல் ஒருவர் செய்த செயலை அப்படியே கூறுவதற்கு பெயர் செய்கினை. இந்த செய்கினையானது எப்படி அமையும், இந்த சொற்றவர் எப்படி அமையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பயனுருவாய் செயற்படும் பொருள் பயனிலை என்ற அடிப்படையில் தான் இந்த சொற்றவர்களானது அமையும். தொடர்கள் பார்த்தோம்னா எருவாயில் என்ன, பயனிலை என்ன, செயற்படும் பொருள் என்னன்னு பார்த்தோம் இல்லையா, அந்த அடிப்படையில் தான் இதில் சொற்றவர்களானது அமையும். சரி, எப்படி அமையும், எப்படி நாம் இதை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, செயற்படும் பொருளோடு ஐ என்கிற இரண்டாம் வேற்றுமை ஒன்று மறைந்தோ வெளிப்பட்டோ வரும். செயற்படும் பொருள்னா கனகாம்பரத்தை சூடினால் அப்படின்னு படிச்சோம் இல்லையா, அப்ப அந்த செயற்படும் பொருளோடு ஐ அப்படிங்கிற இரண்டாம் வேற்றுமை உருவானது மறைஞ்சும் வரும், வெளிப்படையாகவும் வரும். சரிங்களா? மறைந்து வரக்கூடிய தொடராகவும் இருக்கும், வெளிப்படையாக வரக்கூடிய தொடராகவும் இருக்கும். இப்ப எடுத்துக்காட்டா ஒரு சில தொடர்களை பார்க்கலாம். ராமன் வில்லை வளைத்தார். ராமன் வில்லை வளைத்தார். அடுத்ததா லதா கடிதம் எழுதினார். லதா என்ன தெரிஞ்சா கடிதம் எழுதினார். இதில் எங்க ஆய் வெளிப்படையா வந்து தொடர்றது, மறைஞ்சு வந்து தொடர்றது சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ ராமன் வில்லை, இங்க லை தான் மிஸ் இருக்குது, ஐ இல்லை அப்படின்னு சொல்லலாம். இல்ல உயிரும் பேயும் சேர்வதால் பிறக்கும் எழுத்துதான் என்ன எழுத்து, உயிர்மை எழுத்து. அப்பையில் கூட்டல் ஐ தான் எந்த லை இல்ல, கையானது மறைந்து வந்துள்ளது. அதாவது லை அப்படிங்கிறது இதுல இருக்கிறதுனால இல்லை மறைந்தா. சரிங்களா? அடுத்ததா இதுல பார்த்தா கடிதத்தை எழுதினால் அப்படின்னு எழுதுவதும் கரெக்ட் தான், ஆனா மறைந்து வந்து இருக்கிறது அப்படின்னா இந்த இடத்துல கடிதத்தை அப்படின்னு இல்லாம கடிதம்னு வந்துருக்குது. அப்போ இதுல வெளிப்படையாகவும் வந்திருக்கிறது, மறைந்தும் வந்திருக்கிறது. இவ்வாறு வருவது செய்கிறேன். இப்போ வேற ஏதாவது ஒரு சென்டென்ஸ் எழுதலாம். நான் உணவு உண்டேன். இதில் ஐயானது எப்படி வந்திருக்குது, மறைஞ்சு வந்திருக்கு. நான் உணவை உண்டேன். இப்போ இந்த தொடரில் ஐயானது எப்படி வந்திருக்கு, வெளிப்படையாக வந்திருக்குங்களே. இது போல இரண்டாம் வேற்றுமை உருவானது மறைந்தும் வரும், வெளிப்பட்டும் வரும். இவ்வாறு வருவதற்கு பெயர் தான் செய்வினை தொடர். செய்வினை தொடர்னா அவர் செஞ்ச அந்த செயலை செய்ததை அவ்வாறே கூறுவதற்கு பெயர் தான் செய்வினை. சரிங்களா? அதில் இரண்டாம் வேற்றுமை உருவானது மறைந்தும் வரும், வெளிப்பட்டும் வரும். சரிங்களா? அடுத்ததாக செயற்பாட்டு நிலை என்னன்னு பார்க்கலாம். செயற்பாட்டு நிலை அப்படின்னா எப்படி செய்வினையில் வர எழுவாய் செயற்படும் பொருள் பயனிலை என்ற வரிசை கிராமத்தில் அமைஞ்சிருக்கோ அதுபோல இது அது அப்படி அந்த மாதிரி அமைப்பது வந்து செய்வினை. ஆனால் செயற்பாட்டு நிலையில் எப்படி அமையும் பார்த்தா, முதல்ல செயற்படும் பொருள் இருக்கும். எந்த காரியத்தை செய்கிறாங்களோ அந்த செயற்படும் பொருள் முதல்ல இருக்கும். அப்புறமா எழுவாய் யார் செய்கிறாங்க அப்படிங்கிறது இருக்கும். கடைசியாக என்ன செஞ்சாங்க அப்படிங்கிற பயனிலை இருக்கும். சரிங்களா? இவ்வாறு மாறி வருவதற்கு பெயர் செயற்பாட்டு நிலை. சரிங்களா? முதல்ல செயற்படும் பொருள் இருக்கும், அடுத்ததாக எழுவாய் இருக்கும், இறுதியாகவே என்ன இருக்கும், பயனிலை அமையும். இவ்வாறு அமைவதுதான் என்னது, செயற்பாட்டு நிலை. சரி, இந்த செயற்பாட்டு நிலையில் எப்படி இரண்டாம் வேற்றுமை உருவாயானது மறைந்தோ வெளிப்படையாகவோ செயல்நிலையில் வரும்னு படிச்சுக்கொள்ளையோ, அதுபோல செயற்பாட்டு நிலையில் என்ன வரும் அப்படின்னா எழுவாயோடு ஆள் அப்படிங்கிற மூன்றாம் வேற்றுமை உருவு, ஆள் என்ற மூன்றாம் வேற்றுமை உருவை வந்து சேர்க்க வேண்டும். சரிங்களா? இது மறைந்தோ வெளிப்படையாகவோ வராது, மூன்றாம் வேற்றுமை உருவை சேர்த்து தான் நம்ம அதில் எழுதணும். இப்போ அடுத்ததா பயனிலையோட என்ன சேர்க்கணும் அப்படின்னா படு அல்லது பட்டது என்ற சொற்றொட, அது இல்லாமல் படமுன் ஆயிற்று போனது போயிற்று என்ற சொற்களை எல்லாம் நம்ம சேர்க்கணும். சரிங்களா? செயற்பாட்டு நிலையில் பயனிலையோட என்னென்னலாம் சேர்க்கணும், படு பட்டது உன் ஆயிற்று போனது போயிற்று போன்ற சொற்களை எல்லாம் சேர்க்கணும். இவ்வாறு சேர்ப்பதற்கு பெயர் தான் செயற்பாட்டு நிலை. சரிங்களா? ஒரு சில எடுத்துக்காட்டுகள் மூலிமா நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ பாருங்க, ராமன் வில்லை வளைத்தார். இது செய்வினையா செயற்பாட்டு வினையா? செய்வினை. எப்படி கண்டுபிடிச்சோம் செய்வினைன்னு, ஐயானது வெளிப்படையாக வந்திருக்கிறது. இப்போ இதை செயற்பாட்டு வினையா மாறும். எப்படி
மாற்றினோம், செயற்பாட்டு வினையில என்ன மாறும் சொல்லியிருக்கிறோம் பாருங்க. எடுவாய் அதாவது செயற்படும் பொருள் எடுவாய் பயனிலை என்ற முறையில அமையும். ஆனா செய்வினையில எடுவாய் செயற்படும் பொருள் பயனிலை அப்படிங்கிற முறையில அமையும். அப்போ இங்க முதலில் முதன்மைப்படுத்தப்படுவது எது? செயற்படும் பொருள். இல்ல செயற்படும் பொருள் எது? வில். சரிங்களா, இதுதான் முதன்மையா கொண்டு அப்படின்னு செயற்படும் பொருளோட ஆர் அப்படிங்கிற மூன்றாம் வேற்றுமை உருவ சேர்க்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. இப்போ வில் ராமனால் வளைக்கப்பட்டது. சரிங்களா, இந்த மாதிரி மாற்றணும். இப்ப விதி என்ன சொன்னோம் நாம? அது செயற்படும் பொருள் எழுவாய் பயனிலை என்ற வரிசையில் தான் அமையும். அந்த மாதிரி அமைச்சாச்சு. முதல்ல செயற்படும் பொருள் கடை நடுவில் பார்த்தீங்கன்னா ராமனால், அடுத்தது பயனிலை வளைக்கப்பட்டது என்று மாற்றிருக்கிறோம். அடுத்ததான் எழுவாயோடு ஆள் அப்படிங்கிற வேற்றுமை உருவ சேர்க்கணும் அப்படின்னு சொன்னாலே, அப்ப பயனிலையோடு ஆள் அப்படிங்கிற வேற்றுமை உருவை நம்ம எழுவாயோடு ஆள் அப்படிங்கிற வேற்றுமை உருவை நம்ம சேர்த்திருக்கிறோம். எழுவாய் என்ன இந்த பெயர் சொல்லி தான் எழுவாய். சரிங்களா, இப்போ வில் ராமனால் எழுவாயோட என்ன பண்ணிருக்கோம்? ஆள் அப்படிங்கிற வேற்றுமை உருவை நம்ம சேர்த்திருக்கிறோம். அடுத்ததான் பயனிலையோடு பட்டது அப்படிங்கிற விகுதியை சேர்த்திருக்கிறோம். சரிங்களா, இந்த மாதிரி செயற்படும் பொருள் எழுவாய் பயனிலை என்ற வரிசையில் அமைக்கப்படுவதற்கு பெயர் தான் என்னது? செயற்பாட்டு வழி. சரிங்களா, செய்வெளிக்கும் செயற்பாட்டு வழிக்கும் கொஞ்சம் தான் வித்தியாசம். நம்ம அதை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸி. சரிங்களா, வில் ராமனால் வளைக்கப்பட்டது. அடுத்த பாரு, கதா கடிதம் எழுதினான். இது எப்படி பார்க்கலாம் நீங்க சொல்லுங்க. கடிதம் யாரால் எழுதப்பட்டது? லதாவால். பயனாளியாக என்ன சேர்த்தும்? பட்டது. எழுத பட்டது என்ற விதியை சேர்த்தோம். சரிங்களா, இந்த மாதிரி எழுதி இந்த மாதிரி எழுதுவதற்கு பெயர் செயற்பாட்டு விண்ணை. அதான் ஏற்கனவே நம்ம தொடர்ந்து எழுதணும் படிக்கும்போது நம்ம ஒரே நிலையில ஈஸியாக இந்த சென்டென்ஸ் நம்ம படிச்சுருவோம். லதா கடிதம் எழுதினாங்க அப்படின்னா அது என்ன தொடர்? எழுவாயா, செயற்படும் பொருளா, பயனிலையா அப்படின்னு அதை தெரிந்து கொள்வதற்காக ஏற்படுத்தப்பட்டதான் தொடர் எழுதணும். என்ன தொடர்னு நம்ம தெரிஞ்சுட்டு படிக்கணும் அப்படிங்கிறது. அடுத்த பாரு, குருவி கூடு கட்டியது. இப்போ இதை எப்படி செயற்பாட்டு வழியாக மாற்றலாம்? கூடு யாரால் கட்டப்பட்டது? குருவியால். குருவியால் கட்டியது என்னவா மாறும்? கட்டப்பட்டது. சரிங்களா, அந்த மாதிரி நிறைய சென்டென்ஸ் நீயா ஒரு பத்து சென்டென்ஸ் மேலே எழுதி பார்த்த அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். சரிங்களா, அது இல்லாமல் இப்போ என்னென்ன சொல்லியிருக்கோம் பாருங்க, ஊன் ஆயிற்று, போனது, போயிட்டு அப்படின்லாம் இருக்கக்கூடிய பாதிப்பு சென்டென்ஸை நம்ம எப்படின்னு தெரிஞ்சுக்கணும். பாருங்க, வீடு கட்டி ஆயிற்று, வீடு கட்டி ஆயிற்று. அடுத்ததாக, சக்தி உடைந்து போனது. சக்தி உடைந்து போனது. சரிங்களா, அடுத்ததா இந்த மாதிரி வீடு கட்டி ஆயிட்டு சக்தி உடைந்து போனது இந்த மாதிரி எல்லாம். அடுத்தது உண்டு அப்படின்னு இருப்பாரு, கோவலன் உடைந்தான். கோவலன் உடைந்தான் அப்படின்னு என்ன அர்த்தம்? கொலை செய்யப்பட்டான் அப்படின்னு அர்த்தம். இந்த மாதிரி டெண்டன்சில நம்ம ஒரே நடையோ செய்யப்படுதையோ படிக்கும்போது சாதாரணமாக படிச்சிருவோம். இது செய்வதையா செயற்பாட்டு வழியா அப்படிங்கிறத இலக்கணம் மூலியமாக தான் நம்ம தெளிவாக தெரிந்து கொள்ள முடியும். சரிங்களா, இப்போ செயற்பாட்டு வழியா என்னன்னு நம்ம தெளிவாக பார்க்கணும். செய்கின்ற வகுப்பு நம்ம என்னென்னலாம் பார்க்கணும்? தொடர் இலக்கணம் தான் என்னென்னு பார்த்தோம். அதில் எதுவாக எப்படி அமையும், பயனிலை எப்படி அமையும், இணை பயனிலை என்ன என்ன, பெயர் பயனிலை என்ன என்ன, வினா பயனிலை என்ன என்னன்னு ஒவ்வொரு தொடரையும் நம்ம என்ன பண்ணணும், தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டோம். அதில் அடுத்ததாக தன்வினைனா என்ன, தனக்காக செய்யக்கூடிய செயலை குறிப்பது தன்வினை. பிறவினை என்பது பிறரை வைத்து அந்த செயலை செய்வதற்கு பெயர் பிறவினை அப்படின்னு ஒரு சில எடுத்துக்காட்டு தொடர்களோடு அதெல்லாம் பார்க்கணும். அடுத்ததா செய்வினை என்பது செய்த செயலை செய்தவாறே அப்படியே கூறுவதற்கு பெயர் செய்வினை அப்படின்னு தெரிஞ்சுட்டோம். செயற்பாட்டு வினை என்பது பிறரால் அது செய்யப்பட்டது அப்படின்னு மூன்றாம் வேற்றுமையோடு குருவோடு சேர்த்து சொல்வதற்கு பெயர் செயற்பாட்டு வினை அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். சரிங்களா, இன்றைய வகுப்பில் ஒரு தொடரானது எப்படி அமைக்கணும், எது எதுலாம் இருந்தால் அது சிறப்பான தொடராக இருக்கணும், எழுவாய் இருக்கணும், செயற்படும் பொருள் இருக்கணும், பயனிலை இருக்கணும். அதே போல் அந்த எழுவாயும் செயற்படும் பொருளும் எப்படி வேணாலும் மாறி மாறி அமையலாம். எழுவாய் செயற்படும் பொருள் பயனிலைன்னு மாறலாம், பயனிலை செயற்படும் பொருள் எழுவாயினும்
எப்படி வேணாலும் மாற்றி அமைத்தாலும் தொடர் மாறுமே தவிர பொருள் மாறாது. அதுதான் நம்ம தமிழுக்கு உண்டான சிறப்பு அப்படிங்கிறத நம்ம இந்த வகுப்புல தெளிவாக பார்ப்போம். சரிங்களா? இன்றைய வீட்டுப்பாடு என்னன்னா, தன்வினையை பிரவினையாக மாற்றுற மாதிரி ஒரு பத்து தொடர்கள், அடுத்ததான் செய்வினையை செயற்பாடு வழியாக மாற்றுவது போல ஒரு பத்து தொடர்கள். நீங்களா உங்களுக்கு ஈஸியான சென்டென்ஸை எழுதி பத்து தொடர்கள் எழுதி வைக்கணும். சரிங்களா? மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திப்போம்.